ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். நான் உங்கள் தருண். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு லெகசியான பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டாக வந்து இது இருக்க போகுது. ஒரு 800cc மோட்டர் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இன்ஜினை பற்றி நான் பேசிடுறேன். இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு V-twin இன்ஜின். இந்த V-twin இன்ஜின் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இன்ஜின். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அது ட்ரீம், அந்த இன்லைன் 4 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இருக்கிறதுல பேசிக்கான இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு நிறைய வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்வின் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ளாட் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்புறம் V-twin, L-twin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் இதில் இருக்குது. இது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஸோ V-twin வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 60 degrees 90 degrees வந்து சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக என்ன இன்ஜின் தெரில, பட் இதுதான் வந்து ஹார்லி டேவிட்சனை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு பிராண்டே வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் இருக்கும்போது இதுதான் வந்து அவங்களை பூஸ்ட் பண்ணி கொடுத்த இன்ஜின். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான இன்ஜின் இது. இந்த இன்ஜின் பேர் வந்து பார்த்திங்கன்னா இவால்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹார்லியோட ஹார்லி டேவிட்சனில் வந்து இந்த இன்ஜினை இவால்யூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜின் இது. அண்ட் இந்த வண்டியோட பேர் ஹார்லி டேவிட்சன் IN883. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 years வந்து இந்த வண்டியை வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து ஓன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வண்டி, நிறைய பேர் லைக் பண்ணுற வண்டி. ஹார்லி டேவிட்சனோட ஒரு என்ட்ரி செக்மெண்ட் பைக்கில் இந்த வண்டி வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஸ்ட்ரீட் ரைடர் தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்லி டேவிட்சனில் ஃபேட் பாப்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. அது வந்து 1200cc. அதில் யூஸ் பண்ணுற V-twin இன்ஜினில் இருக்கிற டெக்னாலஜியும் இதில் இருக்கிற டெக்னாலஜியும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் இது ஒரு 800cc இன்ஜின் தான், சாரி 883cc இன்ஜின். ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் டெக்னாலஜி தான், பட் இதை விட அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லு. ஸோ இந்த V-twin இன்ஜின் வந்து ஒரு ரெவல்யூஷனரியான இன்ஜின். இந்த இன்ஜின் அண்ட் இந்த வண்டியை பற்றி இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த வண்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் V-twin இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இன்ஜினோட சிலிண்டர் பாருங்கள், ரெண்டு V மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இதுக்கு பேர் V-twin அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சான்னு கேட்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேர்ட்டிக்கல் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறனால தான் இது வந்து V-twin அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணாங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ட்வின்ஸ் சொல்லியிருந்தேன் ஃப்ளாட் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளாட் ட்வினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா BMW பைக்ஸில் நீங்கள் காமனாக பார்க்கலாம். லைக் படுத்து வச்ச மாதிரி இருக்கும் இன்ஜினியே அந்த இன்ஜினே. BMW வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 years அந்த ஃப்ளாட் ட்வின் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஜின் வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இன்ஜின். BMW ஃபுல் லெகசி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கார்டையும் கொடுக்குறேன், அது பாருங்க வேணா. அண்ட் கமிங் டு திஸ் இன்ஜின், இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சிலிண்டர், ரைட் சைடில் ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு வந்து ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின், 883cc. ஸோ இது ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இவ்வளோ பெரிய வண்டி ஒரு 883cc வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இல்லை, வெறும் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஹார்லியோட லெகசி. இந்த வண்டியோட கேரக்டர் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த கேரக்டரை பிடிச்சவங்க தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான இன்ஜின் இந்த V-twin பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி V-twin பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா L-twin சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. V-twin L-twin வந்து ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. L-twin வந்து நீங்கள் மோஸ்ட் காமனாக டுகாட்டிஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த V-twin பொறுத்த வரைக்கும் 90 degrees இதை பிளேஸ் பண்ணாங்கன்னா அது வந்து L-twin. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 90 degrees ஸ்ட்ரெயிட்லையும் இந்த ரெண்டு சிலிண்டர் வந்து உங்களுக்கு மாறி வரும். அப்போ வரும்போது உங்களுக்கு வந்து அது வந்து L-twin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான் V-twin L-twin உள்ள டிஃப்ரென்ஸ். அது வந்து நீங்க மோஸ்டா டுகாட்டிஸ்ல பார்க்க முடியும். அண்ட் L-twin ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூவல் என்ன சொல்றது பர்னிங் வந்து இன்டர்வல், ஃபியூவல் இன்டர்வல் வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்காது, அன்இவனா இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கரமா கொடுக்கும். அதனால தான் வந்து டுகாட்டிஸ்ல வந்து அந்த L-twin வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் V-twin பொறுத்த வரைக்கும் ஹார்லி டேவிட்சன் தான் வந்து இன்வென்ட்டே பண்ணாங்க. இது ஆல்மோஸ்ட் இது வந்து அவங்க ஆரம்பித்த டைம்லேருந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹார்லி டேவிட்சன் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் ஆரம்பித்தாங்க. பட் V-twin வந்து அவங்க லேட்டரான் கண்டுபிடிச்சது தான். இப்போ வரைக்கும் அவங்க அந்த V-twin விடலை, அதே V-twin தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த V-twin பண்ணிட்டாங்க. ஒரு 7-8 மாடல் வந்து மாறிடுச்சு. நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாடல்ஸ்லாம், நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை யூடியூப்லேயே போட்டிங்கன்னா கூட அந்த இன்ஜின்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னடா இதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டர் வந்து அவர் வந்து நம்ம ஓனர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டிருக்காரு. இந்த வண்டியில் வந்து இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பிஸ்டன் இருக்கு, ஐ மீன் இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த சிலிண்டர் வந்து ஏர் கூல் ஏர் வந்து உங்களுக்கு கரெக்டா அடிக்கும் இந்த சிலிண்டருக்கு. வேற இந்த பின்னாடி இருக்கிற சிலிண்டருக்கு வந்து உங்களுக்கு ஏர் போதுமான அளவுக்கு கிடைக்காது. அது வந்தால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து ரொம்பவே ஹீட் இருக்கும். இந்த வண்டி உண்மையாவே வந்து சிட்டில எல்லாம் ஓட்ட முடியாது, உங்களால பயங்கரமா ஹீட் இருக்கும் இந்த வண்டியில. அதுதான் வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஏர் வந்து இதுக்கு கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிடும், பட் இதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ இங்க ஏர் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரியில வந்து ஒரு ஏர் ஃபில்டர் ஆல்மோஸ்ட் எல்லா சைடும் வந்து உங்களுக்கு ஏர் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு ஏர் ஃபில்டர் வந்து நீங்க மாட்டி போட்டாதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த வண்டி யாராவது வச்சிருந்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. பட் இந்த ஏர் ஃபில்டர் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டேன். ஸோ இன்ஜினை பற்றி அவ்வளோதான் கைஸ். அண்ட் இங்கே இருக்கிற எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா எக்ஸாஸ்ட்டு. ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது. இந்த வண்டி போனாவே வந்து எல்லோரும் இந்த வண்டியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பேக்ஸ் வந்து பாருங்களேன். ஃபுட் பேக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு க்ரூசர் பைக்குன்றதுனால இதை வந்து நல்லா ஃப்ரண்ட் பொசிஷனில் வந்து நீங்கள் காலை வச்சுட்டு ஓட்டும் போது தான் உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஷோஃபாவில் படுத்துக்கிட்டு கால் நீட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியை நீங்கள் ஓட்டும் போது. ஸோ ஹார்லி டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இந்த வண்டி. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கே இந்த வண்டி ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருந்தாலும் ஒரு 10,000 தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமே செலவாகும். வருஷத்துக்கு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாஸ்ட் வந்து கோப்ரா எக்ஸாஸ்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்காங்க வந்து உங்களை முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைசிங் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பேக்ஸ் வந்து இங்கே ஆல்டர் பண்ணியிருக்காங்க சொன்னால் இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுக்கும் வந்து 50K கிட்ட செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவங்க மாற்றிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா, இதெல்லாம் நார்மல் பைக்ஸில் பார்க்க முடியுமா? காருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து, அவ்வளோ பெருசு இருக்குது. அண்ட் இதுக்காக வந்து இந்த ஷாஃப்ட்டும் வந்து இவங்க ரொம்ப தூரமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பிரேக்ஸ்க்காக. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ். பெல்ட் டிரைவ் வந்து செம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு எந்த சிக்கமுமே இருக்காது, செம்ம ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே சொல்லுவாங்க. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் போகிறது, இந்த செயின் வந்து லூப்ரிகேட் பண்ணுன்றது, அந்த பிரச்சனை எதுவுமே வந்து இந்த வண்டியில் இருக்காது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஷாக் அப்சார்பர்ஸ் தான், ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். ஹைவேல பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்காக ஹை ஸ்பீட்ல தான் வந்து உங்களுக்கு செம்மையா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் வந்து டிஸ்க் அவ்வளோ பெருசு இருக்கு இந்த வண்டி, டயருக்கும் வந்து பெருசா இருக்கு. அண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். எனக்கு இந்த டைம்ல வந்து கரெக்டா நான் எதுவுமே பார்க்கல, என்ன செக்ஷன் டயர்னு வந்து அண்ட் பிரேக் வந்து எத்தனை எம்எம் டிஸ்க் இங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் பாருங்களேன். ஆக்சுவலா வந்து இந்த ஃபெண்டரே வந்து இவங்க கஸ்டம் பண்ணிருக்காங்க. ஃபெண்டர் ஆக்சுவலி இப்படி வராது, ஸ்டாக்ல வந்து வேற மாதிரி வரும். இவங்க வந்து கஸ்டம் ஃபெண்டர் போட்டு இங்கேயே வந்து டெயில் அழகா கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நீட்டா இருக்கு. அண்ட் இங்க போர்டு நம்பர் பிளேட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்இடி கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து ஒரு சின்ன பல்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். வேணா நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் கைஸ் நான் சொல்ல மாட்டேன், இங்கே சாவி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே. இது வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைலு, ஹார்லி டேவிட்சனில் வந்து எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். இதை பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, லைக் இந்த இடத்துல வந்து எரியிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேக் லைட்ஸ் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு இது எரியிற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, நல்லா விசிபிலிட்டி இருக்கும் நைட்டில். தெரியுதான் தெரில, தெரியுது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10,000 வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வண்டியை நீங்கள் எவ்வளோ ப்ரெஷியஸாக வச்சுக்க முடியுமோ அப்படி தான் வச்சுக்கணும். ஒரு பிரேக் பேட்ச் போனால் கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7,000 கிட்ட காஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து இந்த வண்டியில் எக்ஸ்பென்சிவ் தான், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வண்டி இது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பில்லியன் சீட் வந்து வண்டியில் வராது. பில்லியன் சீட்டு வராது, வேணா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடலில் வந்து பில்லியன் சீட் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து 2016 மாடல். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பில்லியன் சீட்லாம் வராது. இப்போ தான் வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து கஸ்டமர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் டபுள் கிராடல் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே இந்த வண்டியோட வெயிட்டை மொத்தமாக தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரேம் இது. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஃப்ரேமை. ஹார்லி டேவிட்சனில் மோஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ன் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்ட் லுக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜன் தான். ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த வண்டியை ஆக்சுவலி ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி செட்டப் மாற்றி வச்சிருந்தாரு. கொஞ்சம் இஷ்யூஸ்னால இப்போதைக்கு வந்து பழைய ஸ்டாக் செட்டப்பே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பட் நீங்கள் எல்இடி மாத்திரம் தான் வந்து கொஞ்சம் இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து எல்இடி கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. நீங்கள் எல்இடி நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லுக்கு வந்து உங்களுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெலஸ்கோபிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. 39mm நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இங்கேயும் பாருங்கள் டிஸ்க்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பேக்கில் வந்து வேறு லெவலில் இருக்குது டயர்ஸ். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த சைடு பார்த்த மாதிரியே இங்கே கியர் போடுறதுக்கு எவ்வளோ பெருசு இங்கே கொடுத்து வச்சிருக்காரு பாருங்கள். இதையும் வந்து இவங்க கஸ்டம் பண்ணி தான் மாற்றிருக்காங்க. இதுதான் இன்ஜின், V-twin இன்ஜின் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்க்கும் போது பயங்கரமாக இருக்குது, செம்ம மேசிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே தான் வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர் நடக்கும். டேங்க் வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12.5 liters. மைலேஜ் பற்றி இந்த வண்டியில் எங்கெல்லாம் கேட்காதீங்க, ஏன்னா இது வந்து ஹைவேல மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மைலேஜ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கொடுக்கும். சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து 15 கொடுத்தா பெரிய விஷயம். ஸோ ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபியூவல் இன்ஜெக்டர். இங்கே சிங்கிள் கிராங்க்ல கிராங்க்ஷாஃப்டில் வந்து இது கனெக்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும், ரெண்டு சிலிண்டருக்கு ஃபியூவல் அதே மாதிரி போகும். ஆமாம், ஆக்சுவலி நான் சொன்னேன்ல உங்களுக்கு இது வந்து கியரு இந்த சைடில். அண்ட் அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஃபுட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரேக்காக இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கியர் போடுறது தூக்கி ஃப்ரண்ட்டில் ஆல்டர் பண்ணதுனால இந்த ஃபுட் பேக்கை பில்லியனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க பில்லியனுக்குன்னு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஃபுட் பேக்ஸ் வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு 30,000 ஆயிருக்கும். ஸோ அதை பண்ணாமல் வந்து அவங்க இப்படியே வந்து முடிச்சுட்டாங்க, ரொம்பவே ஒரு நல்ல வேலை தான். இங்கே ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி எப்போவுமே வந்து இந்த வண்டி எனக்கு பர்சனலாக தெரில, நான் ஹார்லிலாம் ஓட்டினது கிடையாது, பட் இந்த வண்டியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டரும் இங்கே ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் கூட எல்லாமே இருக்குது, ஹாரன் இருக்குது அண்ட் பாஸ் லைட் இருக்குது, லோ பீம் ஹை பீம் இருக்குது. அண்ட் இங்கே ஹசார்ட் இருக்குது, இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஸ்விட்சஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, எந்த வித குறையும் கிடையாது. அண்ட் இங்கே பாருங்களேன் பிரேக் லீவர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, செம்ம மேசிவாக இருக்குது. இவ்வளோ திக்கான பிரேக் லீவர்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, செம்ம மேசிவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளஸ்டர் டேட் ஆப்ஷன் மூலிமா தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ வந்து காமிக்குது, ட்ரிப் பி, டைமு, நெக்ஸ்ட்டு வந்து கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன், ஓடோ காமிக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, சாரி டாக்கோ மீட்டர் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் இண்டிகேட்டர்ஸு ஃபியூவல், ஆக்சுவலி இது இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஃபியூவல் ஆயில் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனாக தெரியல, மற்றபடி வந்து இதில் எதுவுமே கிடையாது. லைக் ஃபியூவல் காஜ் கூட கிடையாது. ஒரு 12.5 liters ஒரு க்ரூசர் வண்டி இது, இதில் வந்து ஃபியூவல் காஜ் கொடுக்காதுன்றது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலி. பட் இது வந்து 2017 மாடல், 2020 மாடல் இப்போ வந்து BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. லைக் ஈவன் இன்ஜின் ஆயில் இண்டிகேட்டர் கூட அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹாலி டேவிட்சன் அதில் கொண்டு வராங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு உங்களுக்கு வந்து 10.5 கிட்ட ஆகிடும் சென்னையில். வண்டியோட மிரர் விசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே வந்து ஒரு நல்ல மிரர் விசிபிலிட்டி தான் இந்த வண்டிக்கு. க்ளீனாகவே தெரியும், ஜாக்கெட்லாம் போட்டால் கூட உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும், நான் நிறைய வண்டியில் ஜாக்கெட் போட்டால் தெரியாது. இதோட அப்கிரேடட் வெர்ஷனான ஃபேட் பாய் அந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க மிரர், வேணும்னா வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம், பட் இதுவே வந்து போதும், ரொம்பவே வந்து ஒரு நல்ல மிரர் விசிபிலிட்டி இருக்கும். வைப்ரேஷன்ஸில் கூட உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்காது, இந்த ஃப்ரேம் இந்த இன்ஜின் சரி உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ்லாம் தெரியாது. டாப் வந்து நீங்கள் தாராளமாக 19 மேக்ஸிமம் நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு வந்து 120-130 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்டர் ஹைவேஸில். 180 அது வரைக்கும் கூட போகலாம் இந்த வண்டி, இந்த வண்டி தாராளமாக போகும், பட் அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 180-170 அதுக்கு மேலாம் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல மிஷின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் போடுறது இதுதான் ஆக்சுவலி, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். அண்ட் இது வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க, கீ போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலி டேங்க்லேருந்து தனியாக வந்து அது தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து கஸ்டம் பண்ணி வாங்கியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இது டேங்க்குன்னு நினைக்கல, நான் வந்து என்ன நினச்சேன் ஏதோ ஒரு சும்மா சிம்பிள் ஏதாவது மேலே ஒட்டியிருந்திருக்கும் போல இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ரோ. பட் இங்கே இன்னொன்று இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், ஆயில் போடுறதுக்காக வந்து அது வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்குது, எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 kgs. இந்த வண்டியில் ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே வந்து மெட்டல் தான், இன்க்ளூடிங் திஸ் கிளச்சு லீவர், பிரேக் லீவர் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மெட்டல்ஸாக தான் இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு மெட்டல் தான், பிளாஸ்டிக்கே கிடையாது. இதை பாருங்கள், எங்கேயாவது பிளாஸ்டிக் சவுண்டு வருதா?
தோ இது கூட ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, மேபி இது பிளாஸ்டிக்கா மெட்டலாம் தெரியல, ஒரு மாதிரியான பிளாஸ்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் மெட்டல் சவுண்ட் மாதிரி தான் இருக்கு. இதை பாருங்க, இது பாருங்களேன், இது இண்டிகேட்டர்லாம் எந்த வண்டியில் போச்சு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா வண்டியிலையும் உடஞ்சிரும் இப்படி ஆடினாவே. இது பாருங்களேன், எவ்வளோதான் அப்டேஸ்ட் கல் மாதிரி நிற்குது, வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் இந்த வண்டி பேர் அயன் 883 போல் இருக்குது, அயன்னு பேர் வச்சது காரணமே இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போதான் வந்து இன்னொரு விஷயம் வந்து இவர் சொன்னார், ஆக்சுவலி இந்த செட்டப்பே வந்து ஹார்லியில் ஸ்டாக் ஃபார்ம் கிடையாது, இது ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரி தான், பட் ஹார்லி டேவிட்சன் சொல்லிட்டு உள்ள பிராண்டெலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரில, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து சம்திங் 40,000-30,000 தான் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் மாடலு, வண்டி வந்து இவங்க ரேராக தான் யூஸே பண்ணுவாங்களாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து ஆன் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கா செக் மட்டும் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிற வண்டி. பார்த்தாவே தெரியும் 3 வருஷத்துக்கு வரும் 19,658 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிரைவே பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் 3 இயர்ஸ் ஆனாலும். ஸோ இதுவும் வந்து மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி ஹார்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இதில் அக்சசரிஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் அயன் 83யை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே ஹார்லி வந்து கஸ்டம் பில்டர்ஸ்க்காக தான் கொடுத்தாங்களே. லைக் இந்த வண்டியை நீங்கள் ட்ராக் ரேசிங் மாற்றலாம், ரேசிங் டூரராக மாற்றலாம், ஸ்போர்ட்ஸ் டூரராக மாற்றலாம், அட்லாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த வண்டி. அந்தளவுக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு வண்டி, அக்செப்ட் பண்ணுற ஒரு இன்ஜினும் கூட. ஸோ அயன் 83 ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான மாடல். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா, இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போது ஒரு 9.5 lakhs இருந்திருக்கும் 2017 எடிஷனு. ஸோ இப்போ வந்து 10.5 lakhs கிட்டே வருது, ஒரு 1 lakh கிட்டே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஒரு 10,000 கிட்டே 12,000 கிட்டே அவங்க ப்ரைஸும் வந்து ஹைக் பண்ணாங்க இந்த மாடலுக்கு மட்டும். ஏன்னா ஹார்லியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாடல் தான் வந்து பயங்கரமாக சேல் ஆகக்கூடிய மாடல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்தியாவிலேருந்து ஹார்லி குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க குவிட் பண்ணலை, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வந்து அவங்க சொன்னாங்க. ஹீரோ மோட்டர்காப் கூட சேர்ந்து அவங்க பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் ஹார்லி டேவிட்சன் கீழேருந்து ஒரு 300 cc ஒரு 350 cc செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பைக் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஹார்லி வந்து இது வரைக்கும் வீட்வின்ல 60 degrees வந்து ஒரு இன்ஜின் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. 55-90 அந்த செக்மெண்ட்லாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 60 degrees வந்து ஒரு இன்ஜின் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜின் தான் மேபி 350 cc நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹார்லியிலேருந்து நம்ம அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நீங்கள் வந்து ஹார்லி வந்து டீல் பண்ணுறாங்க இந்தியாவில், என்ன சொல்கிறது, டீலர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து அந்த வண்டியை போய் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அயன் 883 ஒரு நல்ல மாடல், நிறைய பேர் விரும்புகிற மாடல் ஹார்லி டேவிட்சனில். ஸோ இந்த வண்டியை பற்றி பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான வண்டி. என்னால் முடிஞ்சது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியல. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வண்டினே சொல்லலாம் ஹார்லி டேவிட்சன்லேருந்து. ஸோ அண்டில் தன் தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சைனிங் ஆஃப், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை பை.